காசநோய் தொற்று உள்ளோரின் குடும்ப உறுப்பினர்களுக்கு அந்த தொற்று பாதிக்கப்படாமல் இருப்பதை உறுதிப்படுத்த தமிழ்நாடு அரசு புதிய திட்டத்தை தொடங்கியிருக்கிறது. டிபி எனப்படும் காசநோய் ஒருவரிடம் இருந்து மற்றவர்களுக்கு சளி இருமல் மூலம் பரவுகிறது. குறிப்பாக நோயாளி மூலம் நெருங்கிய உறவினருக்கு நோய் பரவுகிறது. இது தொடர்பாக திருவள்ளூர் மற்றும் புதுக்கோட்டை மாவட்டங்களில் ஆய்வு நடத்தப்பட்டது. திருவள்ளூர் மாவட்டத்தில் காசநோயாளியின் வீட்டில் இருக்கும் வேறு நபர்களுக்கு 37 முதல் 42% வரையிலும், புதுக்கோட்டை மாவட்டத்தில் 23 முதல் 27% வரையிலும் காசநோய் பரவியிருந்தது. இந்த நிலையில் காசநோய் பரவுவதை தடுக்கும் வகையில் காசநோயாளியின் வீடுகளில் இருக்கும் உறுப்பினர்களுக்கு முன்னெச்சரிக்கையாக மருந்து வழங்கும் திட்டம் தமிழ்நாட்டில் தொடங்கப்பட்டுள்ளது. சென்னையில் நடைபெற்ற நிகழ்ச்சியில் மருத்துவத்துறை அமைச்சர் மா சுப்பிரமணியன் திட்டத்தை தொடங்கி வைத்தார். மாநில காசநோய் ஒழிப்பு விரிவான திட்ட ஆவணத்தையும் இப்பொழுது வெளியிடுவோம். இது காற்றின் மூலம் பரவக்கூடியதாக இருந்தாலும் கூட இந்த நோய்க்கு தகுந்த சிகிச்சை எடுத்துக்கொண்டால், சரியான நேரத்தில் போதுமான சிகிச்சைகளை எடுத்துக்கொண்டால் முழுமையாக குணமடைய முடியும் என்கின்ற வகையில் இந்த நோய் இன்றைக்கு இருந்து கொண்டிருக்கிறது. மேலும் அவர்களுடன் இருப்பவர்களுக்கு ஏற்படுகிற அந்த பாதிப்புகளை கூட முன்னெச்சரிக்கை நடவடிக்கைகளின் மூலம் தடுத்திட முடியும். 2025க்குள் காசநோய் இல்லா இந்தியா, காசநோய் இல்லா தமிழ்நாடு எனும் இலக்கை எட்டுவதற்குரிய நடவடிக்கைகள் இன்றைக்கு தொடர்ச்சியாக எல்லா மாநிலங்களிலும் செயல்படுத்தப்பட்டுக் கொண்டிருக்கிறது. கவர்மெண்ட் ஆஃப் இந்தியா சஜஸ்டட் டு தி ஸ்டேட்ஸ், அறிவுரை கொடுத்திருந்தாங்க, தட் லேட்டன்ட் டிபி பேஷண்ட்ஸோட ரிலேட்டிவ்ஸ்க்கு வந்து லேட்டன்ட் டிபி இருந்தால் அது கண்டுபிடிச்சிட்டு அதற்காக மருந்து கொடுக்கணும் என்பதை சொல்லியிருந்தார்கள். நம்முடைய அமைச்சர் அவர்கள் கேட்டவுடன் அமைச்சர் அவர்கள் எஸ் லெட் அஸ் கோ ஃபார் திஸ் ட்ரீட்மெண்ட் ப்ரோட்டோகால், லெட் அஸ் பை த மெடிசன்ஸ். திருவள்ளூர்ல முதல்ல டெஸ்டிங் பண்ணி பிறகு கவர்மெண்ட் ஆஃப் தமிழ்நாடு கேவ் அரௌண்ட் 9.42 crores ஃபார் த 3 HP ட்ரீட்மெண்ட். நிகழ்ச்சிக்கு பிறகு நியூஸ்18 தமிழ்நாடு தொலைக்காட்சிக்கு பேட்டியளித்த உலக சுகாதார நிறுவனத்தின் முன்னாள் தலைமை விஞ்ஞானி சௌமியா சாமிநாதன், நவீன சோதனையில் காசநோயை துல்லியமாக கண்டறிய முடியும் என்றார். ஸ்கிரீனிங் இன்க்ரீஸ் பண்ண வேண்டியிருக்கு, சென்சிட்டிவ் டெஸ்ட் யூஸ் பண்ண வேண்டியிருக்கு, எக்ஸ்ரே அண்ட் இந்த மொலிகுலர் டெஸ்ட் நாட்னு சொல்ற டெஸ்ட், இப்போ ஸ்மியர் மைக்ரோஸ்கோப்பின்னு ரொம்ப பழைய டெக்னாலஜி, அது அதெல்லாம் விட்டுட்டு இப்போ புது டெக்னாலஜிஸ் நிறையா வந்திருக்கு. அதை நம்ம யூஸ் பண்ணோம்னா கண்டிப்பாக எல்லாரையும் கண்டுபிடிக்கணும். ஃபர்ஸ்ட் டிபி கேஸ் எத்தனை பேர் இருக்காங்களோ அவங்களை கண்டுபிடிச்சு அவங்க எல்லாரையும் நம்ம ட்ரீட் பண்ணினாதான் அதை குறைக்க முடியும். காசநோய் பரவுவதை தடுக்கும் வகையில் தரப்படும் 3 HP எனப்படும் மருந்தை வாரத்திற்கு ஒரு முறை என 3 மாதங்களுக்கு ஒருவர் உட்கொள்ள வேண்டும்.